எலெக்ஷன் வேற வர போகுது, எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்தினேன். ராமேஸ்வரத்தில் நடைபெறும் தமிழக பாஜகவின் என் மண் என் மக்கள் யாத்திரை தொடக்க விழாவில் ஒளிபரப்ப இருக்கின்றது. உடனடியே அந்த காலொளி போடும் பென்ட்ரைவ்ல போட்டு வச்சிட்டீல. A few minutes later, பாரத தேசத்தின் ஆன்மீகம், மொழி, கலாச்சார வளர்ச்சியில் நம் மொழியை தெய்வ தமிழ் என்றோம். இந்த நிலத்தை ஆடியோ மட்டும் வருது, கொஞ்சம் வீடியோ பாருங்க. A few minutes later, வீடியோ வருது ஆடியோ இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, வீடியோ வருது ஆடியோ இல்ல. ஆடியோ இல்லையா, ஆடியோ வீடியோ ரெண்டையும் கொஞ்சம் பாருங்க. பொருளாதார மேன்மைக்கு தமிழக மக்களின் அர்ப்பணிப்பு அளப்பரியது. இந்த தேசத்தின் விடுதலை போருக்காக கொஞ்சம் சரி பண்ணி போடுங்க. முன்னாடியே ரெடி பண்ணி எல்லாம் வைக்க சொன்னோம், அவர் போட்டு மாத்தி மாத்திட்டு இருக்கீங்க. உங்கள்ட நான் என்ன சொன்னேன், நீங்க மிஸ் ஆனாலும் வீடியோ வருது ஆடியோ இல்ல. எங்க ஆச்சுங்க? இங்கதான் பாஸ் வச்சேன், அக்னி குண்டத்தில. ஆமா பாஸ், இதை வச்சு எவ்வளவு ஆச்சு? 2 மணி நேரம் ஆகுது. சூரிய காலங்கத்தில் சும்மா சும்மா திரும்ப திரும்ப கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சூரிய எதுக்கு திரும்ப கூப்பிடுங்க? ஆடியோ மட்டும் வருது, கொஞ்சம் வீடியோ பாருங்க. ஆடியோ மட்டும் வருது, கொஞ்சம் வீடியோ பாருங்க. வீடியோ வருது ஆடியோ இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, வீடியோ வருது ஆடியோ இல்ல. ஐநா சபையிலிருந்து, அமெரிக்க அதிபரிலிருந்து, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கூட இந்தியாவை நோக்கி பார்க்கின்றன. இங்கிலாந்தை பார்த்து கேட்கிறேன், ஏன் அமெரிக்காவையும் பார்த்து கேட்கிறேன். ஏண்டா எங்களை பார்த்து கேட்க மாட்டியா? அவன் கேட்க மாட்டான். புதிய இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது, இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்க்கின்றது. சாதாரண ஒரு மனிதன் 1950 குஜராத்தில் இருந்து பிறந்து வந்து, நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். பாரத தாய் விழித்தெழுந்து விட்டால் தமிழ் தாய் விழித்தெழுந்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை, பாரத தாய் விழித்தெழுந்து விட்டால் தமிழ் தாய் விழித்தெழுந்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். ஒரு நியாயமான கேள்வியை மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் கூட இந்த நேரத்தில் கேட்கின்றார். என்னுடைய நண்பர்கள் சிலர் மாதம் 8 லட்சம் ரூபாய்க்கு கட்சி நடத்துறதுக்கு, வீடை ரன் பண்றதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு எல்லாம் காசு கொடுக்கறாங்கன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள், எந்த நண்பர்கள் அந்த செலவு செய்கிறார்கள்? இதற்கு விளக்கம் அடுத்த மேடையிலே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். தமிழகத்துல உண்மையாலும் தமிழ் இனத்திற்கு மரியாதை இருக்கிறதா? நம்முடைய கலாச்சாரத்திற்கு மரியாதை இருக்கிறதா? So till I die, நன்ன பாடி தள்ளி லாஸ்ட் பிரே திருவா தனக்கா, I am a proud கன்னடிகா. So till I die, நன்ன பாடி தள்ளி லாஸ்ட் பிரே திருவா தனக்கா, I am a proud கன்னடிகா. பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுவின்றார், சொல்வார்கள், எந்த வேலை செய்தாலும் கூட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் சங்கல்பல செய்யுங்க. எந்த வேலையை செய்தாலும் கூட ஒரு சங்கல்பவாதியாக அதை செய்யும். இந்த யாத்திரை என்பது, இது மாநில தலைவரனுடைய யாத்திரை கிடையாது, அண்ணாமலையினுடைய யாத்திரை கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுடைய யாத்திரை. நம் அனைவரும் கூட பட்டி தொட்டி எல்லாம் ஒரு வீட்டிற்கும் கூட ஏறி இறங்க வேண்டிய காலம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளை. மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பெட்ரோல் விலை 100 அடித்துள்ளது. மதில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை கடந்துள்ளது. மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. பிரதமர் ஓட்டு போடவே செய்யாதுங்க, 400 ரூபாய்க்கு இருந்த சிலிண்டரை இப்போ 1000 ரூபாய்க்கு ஆக்கியிருக்காரு. இவர் என்ன பிரதமர்? இவர் ஏழை மக்களுக்கு என்ன செய்தாரு? சகோதர சகோதரர், இதுவரை திருக்குறள் 23 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
அலைக்கல் வைப்போம், கல்வி சலைக்கல் வைப்போம். ஐயோ அழகா, இது என்னடா மொழி? அடுத்த நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கின்றார். மோடி என்ன செய்தார் என்கின்ற புத்தகம். ஐயா, அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அந்த புத்தகம், 1 கோடி புத்தகத்தை தமிழகம் முழுவதுமே அனைத்து குடும்பத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல இருக்கேன். என்ன நீ பாட்டுக்கு மானாவாரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான்